மகர லக்னம் இரண்டில் சனி சுக்கரன் 21 டிகிரி சேர்க்க குடும்ப வாழ்க்கையை பாதிக்குமா குருஜி? லக்னத்தில் செவ்வாய் உச்சம். பொதுவான கேள்வியாக இருந்தாலும் கூட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக அமைப்புல தான் கேட்குறீங்க. எப்பவுமே தெரிஞ்சுக்கங்க, ஒவ்வொரு ஜாதகமும், அதாவது ராஜஸ்ரீ, ஒவ்வொரு ஜாதகமும் தனித்தன்மை வாய்ந்தது. உண்மையில் எல்லா மனிதர்களும் தனித்துவமானவர்கள். ஒருவருடைய ரேகை இன்னொருவருடைய ரேகையைப் போல இருப்பதில்லை. ஒருவர் பிறக்கும் நேரத்தில் இன்னொருவர் பிறக்கப் போவதே இல்லை. ஒவ்வொரு தனி மனிதனும் ஒவ்வொரு ஒரு விதமான குணத்தை கொண்டவர்கள். அப்படிங்கிற அமைப்பில் ஒரு ஒத்த ஜாதகத்தை உடைய ஒரு மனிதன் கடந்த காலத்திலும் இல்லை, இனிமேலும் இருக்கப் போகிற அமைப்பில் இல்லைன்ற போது இந்த ஒரு மாபெரும் இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் எல்லா ஜாதகங்களையும் ஒரு அளவிற்கு கணித்து நுணுக்கமாக பார்த்து தான் பலன் சொல்ல முடியும். இப்போ நீங்கள் கேட்டதுக்கின்ற மகர லக்னம் ரெண்டில் சனி சுக்கரன், சனி சுபத்துவமாகிறான். இப்போ இந்த ரெண்டில் சனி சுக்கரன் இருந்தாலே சனி தன்னுடைய கொடிய பலன்களை தரமாட்டார் அப்படிங்கிறது ஒரு விதி. பொதுவாகவே சனி வந்து 6, 8, 12 நட்பு வீடுகளில் மறைந்திருந்தால், லக்னாதிபதியாகவே இருந்தாலும் கூட 6, 12 மகர லக்னத்திற்கு 6 இருந்தால் மேன்மை, 12 இருந்தாலும் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை, 8 இருப்பதை தவிர்த்து மற்ற இடங்களில் இந்த பாபத்துவம் இல்லாமல். இங்கே சனி, நீங்கள் கேட்டிருக்கின்ற ராஜஸ்ரீ, சனி இந்த இடத்துல என்னவா இருக்கிறார்னா சுபத்துவமாக இருக்கிறார் அப்படிங்கிறது அர்த்தம். அதே நேரத்தில் அதனை அடுத்து நான் கேள்விக்கு வந்துடுவேன், சனி தசை நடக்கிறதா சுக்கர தசை நடக்கிறதா அப்படிங்கிற கேள்விக்கு வந்துடுவேன். சுக்கரன் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறார். எல்லா விளைவுகளுக்கும் ஒரு எதிர்வினை உண்டு என்பதன் அடிப்படையில், எல்லா இணைவுகளுக்கும் எல்லா விளைவுகளுக்கும் எதிரெதிர் விளைவுகள் உண்டு என்பதன் அடிப்படையில் சனி தசை நடக்கிறதா சுக்கர தசை நடக்கிறதா என்பதை பொறுத்து உங்களுக்கு பலன் இருக்கும். சனி தசையில் உங்களுக்கு பலன்கள் நல்ல விதமாக இருக்கும். சனி சுபரோடு சேர்ந்திருக்கிறார், சுபத்துவமாக இருக்கிறார். தன்னுடைய ஆட்சி வீட்டில் கொடுமைகளை செய்ய முடியாத அளவிற்கு இருக்கும் வீட்டினை கெடுக்கக்கூடிய இயல்புடையவரான சனி அங்கே தன்னுடைய கெடுக்கும் தன்மை குறைந்து சுபத்துவமாகி நல்ல பலன்களை உங்களுக்கு தரக்கூடிய நிலையில் இருக்கிறார். அதே நேரத்தில் சுக்கிரன் அங்கே பலன்களை தர முடியாத நிலையில் பாபத்துவமாக இருக்கிறார். இது சுக்கிர தசையில் பாதிப்புகளையும் சனி தசையில் நன்மைகளையும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. ரெண்டாவது இன்னொன்று சொல்லிட்டோம், 21 டிகிரி அப்படிங்கிறது மிகப்பெரிய இணைவு அல்ல. ஒரு 13 டிகிரி, ஒரு நட்சத்திரத்தின் தூரமான 13 டிகிரி, 8 டிகிரி, 22 டிகிரின்னு சில அளவுகளை ராகுவை விளக்கும் போது சொல்லியிருக்கிறேன். ஆகவே எடுத்த எடுப்புலேயே நீங்கள் ஒரு சாமர்த்தியமான கேள்வியை கேட்குறீங்க. பொதுவான கேள்விகளை கேட்காமல் இப்படி சாமர்த்தியமான ஒரு கேள்வி கேட்குறீங்க, ரெண்டில் சனி சுக்கரன், இப்படி தான் பதில் சொல்ல முடியும். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை போட்டு இங்கே குழப்பிக்காதீங்க. ஒரு சேர்க்கை, ஒரு அமைப்பு, அடிப்படை அமைப்புகளை ஜோதிடத்தில் புரிந்து கொள்ளும் போது மட்டுமே பலன்களை துல்லியமாக அறிய முடியும். அதற்கும் ஒரு நீண்ட நாட்களாகும். ஜோதிடம் என்னதான் நான் வந்து எளிமையாக சொல்லி கொடுத்தாலும் கூட சிலர் என்னை அசத்துற மாதிரி, ஒரு 4 மாதம்தான் அவங்க ஜோசியம் தெரியும் பதில் சொல்கிறேன்னு சொன்னாலும், என்னதான் ஒரு நிலையில் ஜோதிடம் தெரிந்தாலும் ஒரு 4 மாதத்திலேயே நான் எளிமையாக சொல்லி கொடுத்து ஜோதிடத்தில் எல்லாம் தெரிந்து விட்டது அப்படின்னு காலத்தை தூக்கி விட்டாலும், மிக முக்கியமான அமைப்பில் கர்ணன் மறந்ததைப் போல மிக முக்கியமான ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து தடுமாறி நிற்பீர்கள். ஆகவே ஜோதிடத்திற்கு அனுபவமும் நீண்டகால அனுபவமும் ஞானமும் ஓரளவிற்கு வேணும். எந்த ஒரு ஜோசியராக இருந்தாலும், நான் உட்பட வாழ்நாள் முழுக்க யாராக இருந்தாலும் இதில் கரகாண முடியாது. வாழ்நாள் முழுக்க கற்றுக்கொண்டே இருக்கக்கூடிய, அப்டேட் ஆகிக்கொண்டே இருக்கக்கூடிய சாஸ்திரம் இது. அதனால் இப்போது ராஜஸ்ரீ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நேர்மையான பதில், சனி சுக்கரன் 21 டிகிரியில் இணைவு, சனி தசையில் நன்றாக இருக்கும், சுக்கர தசையில் பாதிப்புகளை தரும். அப்படி ஒன்றும் பெரிய பாதிப்புகளையும் கொடுத்துடாது. இதற்கு மேலே அந்த வேறு ஏதாவது நல்ல தொடர்புகள் இருக்கிறதா என்பதை பொறுத்து பலன் சொல்ல வேண்டியது. ஒன்றே ஒன்று இதில் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா, லக்னத்தில் செவ்வாய் உச்சம் ராஜஸ்ரீ, பயங்கரமான கோபக்காரி நீங்கள், அது ஒன்று தான் நல்லா தெரியும். பட்டு பட்டு பட்டுன்னு கோபம் வர்ற லக்னத்தோடு பாபத்துவமாக இயல்பாக செவ்வாய் தொடர்பு கொண்டிருக்கும் போது அவர் அவசர கொடுத்தியாக கோபக்காரியாக இருப்பார் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல வாழ்க்கையெல்லாம் பாதிக்காது, வாழ்க்கையை பாதிக்காது. நீங்கள் கோபக்காரின்றதுனால உங்கள் கோபம் வந்து வாழ்க்கையை பாதிக்கும், சனி சுக்கரன் சேர்க்க வாழ்க்கையை பாதிக்காது. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. கடக லக்னத்தின் யோகர் 7 உச்சம், ராஜயோகர் என்று சொல்லப்படக்கூடிய 7 அதிபதி உச்சம், அவருடைய 7 அதிபதி உச்சமாகிட்டார். கேதுவோடு அவர் இணைந்திருக்கிறார். இந்த இடத்துல நான் சூட்சுமா வல்லுன்னு சொல்லுவேன்.
தன்னுடைய அவசர கொடுக்கைத்தனத்தையும் தன்னுடைய முன்கோபத்தையும் இங்கே கட்டுப்படுத்தி கொள்ளக்கூடிய அளவில் கேதுவோடு சேர்ந்து சூட்சும வலு பெற்ற செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். ஆனால் ராஜ யோகாதிபதி கிரகம் 5-10 உச்சமாக இருக்கிறது, மிகவும் அற்புதமான ஒரு அமைப்பு, தனித்து உச்சமாக இருக்க வேண்டாம். ஜாதகர் ஒரு நிலையில கடுமையான, ஏன்னா செவ்வாய் வந்து ஒரு கடுமையான கிரகம், ஜோதிடம் கண்டுபிடிக்கப்பட்ட காலத்துல வாள் எடுத்து ஒரே துண்டில் தலையை துண்டிக்கிறவன் செவ்வாய் உச்சமானவன். வீரன், உடல் வலிமையானவன், வருவது முதலில் செய்துவிட்டு பின்னர் வருவதை பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளு. இந்த மாதிரியான ஆட்கள் எல்லோருமே செய்துவிட்டு அதன் பிறகு அந்த விளைவை அனுபவிக்கக்கூடியவர்களாக, அசட்டு தைரியம் உள்ளவர்களாக இருப்பார்கள். ஆனால் கேது இந்த குணத்தை மட்டுப்படுத்துவார். இதைத்தான் நான் சூட்சும வலுன்னு சொல்றேன். அதாவது ராஜயோகாதிபதி 5-10 கேது செவ்வாயோடு இணைந்திருப்பது மிகப்பெரிய யோகம். இந்த இடத்துல அவருக்கு எங்கேயாவது சனி பார்வை வந்துடக்கூடாது. சனி பார்வை, சனி இணைவு, சனியின் தொடர்பு வந்துவிடும் போது அந்த சூட்சும வலு அங்கே ரத்து செய்யப்படுகிறது. ஒரே நேரத்தில் கேது ஒரு பாவரோடு தொடர்பு கொண்டிருக்கும் போது மேலும் இங்கே செவ்வாய் வந்து வேறு எந்த விதத்திலையும் சுபத்துவமாகி இருந்தார்னா, செவ்வாயின் தசைகளில் 5-10 என்று சொல்லப்படக்கூடிய ஆதிபத்தியங்கள், 5ஆம் ஆதிபத்தியமான அதிர்ஷ்டம், குழந்தைகளை பற்றியது, உங்களுடைய சிந்தனை, நல்ல சிந்தனை, 10ஆம் இடம், வேலை, தொழில், பட்டம், பதவி போன்ற அத்தனை அமைப்புகளும் உங்களுக்கு செவ்வாய் திசையில் மிகப்பெரிய அளவில் கொடுக்கப்படும் அப்படிங்கிறதான் இங்கே உள்ள பலன்.